நடிகரும் மியூசிக் டைரக்டருமான விஜய் ஆண்டனியோட மகள் இன்னைக்கு காலையில மன அழுத்தம் காரணமாக தூக்கிட்டு தற்கொலை செய்துக்கிட்டாங்க. இந்த ஒரு செய்தி தான் சினிமா துறையினருக்கிடையிலும் சரி அவங்களுடைய குடும்பத்தினருக்கு ஒரு மிக அதிர்ச்சி செய்தியாவே இருந்தது. அதிகாலையில 3 மணி அளவுல இந்த ஒரு செயல் நடைபெற்றிருக்கு. இதனால விஜய் ஆண்டனியோட குடும்பமே கலங்கி போயிருக்கு. பிரேத பரிசோதனைக்கு அப்புறமா விஜய் ஆண்டனி அவர்களோட மகளோட உடல் அவங்க குடும்பத்தினார்கிட்ட ஒப்படைக்கப்படும். இதையொட்டி நிறைய பிரபலங்கள் அவங்களோட இரங்கல்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில விஜய் ஆண்டனி அவர்களோட பர்சனல் லைஃப்ல ஒரு முக்கியமான நண்பரும் ஒரு வெல்விஷரமா இருக்கிறவங்க தான் தளபதி விஜய் அவர்களோட அம்மா அப்பாவான சந்திரசேகர் மற்றும் சோபா தம்பதியினர். இவங்க விஜய் ஆண்டனியோட லைஃப்ல ஒரு முக்கியமான அங்கம் அப்படின்னே சொல்லலாம். அவரோட வாழ்க்கையில இவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ விஜய் ஆண்டனி அவர்களோட மகள் மீரா ஆண்டனி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே பதறிட்டு கனத்த மனதோட வந்திருக்காங்க விஜய் அவர்களோட அம்மா சோபா. இவங்களை தொடர்ந்து நடிகர் மன்சூர் அலிகான், நடிகை குஷ்பு மற்றும் சில இயக்குநர்கள்னு எல்லாருமே அவங்களோட இரங்கல்களை தெரிவிக்க நேர்ல வந்துட்டு இருக்காங்க. இன்னும் சில பிரபலங்கள் அவங்களோட இரக்கங்களை சோசியல் மீடியால பதிவிட்டு இருக்காங்க. அந்த வகையில நடிகர் ஜெயம் ரவியும் அவரோட இரங்கலை பதிவிட்டு இருக்காரு. அதுல அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, இது ரொம்பவே இதயம் கனத்த செய்தியா இருக்கு விஜய் ஆண்டனி பிரதர், உங்க மகள் இறந்தது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற குழந்தைங்களுக்கும் ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு குழந்தையுமே போற்றப்பட வேண்டியவங்க, நீங்க ரொம்ப முக்கியமானவங்க, நீங்க யாரும் தனிமையில இல்ல, வாழ்க்கையில சந்தோஷம் காதல் துக்கம் இறக்கம்னு எல்லாமே இருக்கும், இது எல்லாத்தையுமே தாண்டி வரக்கூடிய பவர் உங்ககிட்ட தான் இருக்கு, அது எல்லாத்தையுமே சேலஞ்சா எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா உடனடியா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட அதை சொல்லுங்க அப்படின்னு ஜெயம் ரவி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து டைரக்டர் வெங்கட் பிரபு காலையில எழுந்த உடனே இந்த நியூஸ் ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது, என்னோட ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு விஜய் ஆண்டனி சாருக்கு சொல்லியிருக்காரு. இவரை தொடர்ந்து இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜும் கனத்த இதயத்தோட தான் இந்த நியூஸ் நான் பார்த்தேன், சாரி ஃபார் விஜய் ஆண்டனி சார் அப்படின்னு அவரோட இரங்கலையும் அவர் பதிவிட்டிருக்காரு. அவரை தொடர்ந்து நடிகர் சரத்குமார் அவர்களும் அவரோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. விஜய் ஆண்டனிக்கும் அவரோட குடும்பத்தாருக்கும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது, அவங்க எல்லாருக்குமே கடவுள் தான் துணையா இருக்கணும், கடவுள் தான் தைரியத்தை கொடுக்கணும், சீக்கிரம் இதுல இருந்து உங்களால வெளிவர முடியும் அப்படின்னு அவரோட இரங்கல்களை பதிவிட்டிருக்காரு. அவரை தொடர்ந்து நடிகர் ராகவா லாரன்ஸும், இந்த ஒரு இழப்பு பேரிழப்பு தான், உங்க மகளின் ஆன்மா சாந்தி அடைய நான் வேண்டிக்கிறேன், எங்களோட பிரேயர்ஸ் எப்பொழுதுமே உங்க கூடவே இருக்கு, உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் கடவுள் கொடுப்பாரு, நான் ராகவேந்திரா சுவாமி கிட்ட வேண்டிக்கிறேன், இதுல இருந்து வெளியில வாங்க அப்படின்னு அவரோட இரங்கலை பதிவிட்டிருக்காரு. இது எல்லாத்தையுமே தாண்டி ஆழ்வார்பேட்டில் நடிகரும் மியூசிக் டைரக்டருமான விஜய் ஆண்டனி கனத்த மனசோட தான் ஆசாசையா வளர்த்த தங்க மகளை பார்த்து உருகி கனத்த மனசோட நிற்கிறாரு. இந்த துக்கத்தை பொறுத்துக்கவே முடியாத அளவுக்கு விஜய் ஆண்டனி அவர்களோட மனைவி ஃபாத்திமா விஜய் ஆண்டனி கதறி அழுதுட்டு இருக்கிற சம்பவம் பார்க்குறவங்க எல்லாருமே நிலைக்குலையதான் செய்யுது.